டேய் செல்லம் பீச்சுக்கு வந்தாச்சுடா, தண்ணி வேணும்னு கேட்டல போய் குடி. சாமி இறங்குடா. இதான் பீச்சா? வாவ் சூப்பரா இருக்கு. ஐயா வாய மூடு. இடே அதுல கூட்டி போறியா? எதுலடா? அந்த அதுல போட்ல. உங்க ஐயாவா போட்டை கட்டி வச்சிருக்காரு, செவனே நேரி. ஏ போலாம்டா. ஏ இருடி இருடி, கடல் இழுத்துட்டு போயிராம நானும் வரேன். பாத்துவாடா, முதல்ல ஏதோ கிராஸ் ஆன மாதிரி இருக்கு. பயப்படாத, அது என் காலுதான். ஹீ ஹீ, ஒரு ஜம்ப போடுவோம். எப்பாடி எத்தனை வீடு ஏறி குச்சிருப்போம். திங்காத திங்காதன்னா கேக்கியா, போட்டை கவுத்திராத, காத்து வாங்கிட்டு இருக்கியா? இதான் சரியான சந்தர்ப்பம், தள்ளி விட்டு சோழிய முடிச்சிட வேண்டிதான். ஆப்பு காப்பாத்துக்கடா. அப்புறம் அந்த வீடியோ பார்த்து சிரிச்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ எடுத்ததுனால என்னோட உயிரே போயிருக்குங்க. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நீங்களே பாருங்க. ஆழமா இருக்கா? இல்ல இல்ல கரணம் தப்பினால் மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அது மாதிரி தான் எனக்கு நடந்திருக்கும். ஆக்சுவலாக எனக்கு உண்மையாகவே நீச்சலே தெரியாதுங்க. நானும் வீடியோங்கிறதுக்காக அப்படியே குதிச்சிட்டேன். நாங்கள் ஆழமே இல்லைன்னு நினச்சிங்க, பட் அங்கே பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமான ஆழம். அது மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிற அந்த குரங்குக்கும் என் கேமராமேனுக்கும் சுத்தமாக நீச்சல் தெரியாது. உள்ளக்க குதித்த உடனே என்னோடய உயிரே போயிரும்னு நினச்சேங்க. அப்புறம் தெய்வம் மாதிரி வந்து அந்த போட்டுக்கார அண்ணன் குதிச்சு என்னையை காப்பாற்றினாங்க. ஸோ வந்து அந்த அண்ணா இல்லைன்னா இப்போ நான் உங்கள் முன்னாடி பேசிகிட்டே இருக்க முடியாது. அந்த அண்ணாக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ வந்து எதுக்காக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் எதையுமே முழுசாக கற்றுக்காமல் குதிச்சிடுறீங்க. எதாக இருந்தாலும் முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணுங்கள், பார்த்து சேஃபாக இருங்க டிடிஎஃப்ஏ. அப்புறம் கடைசியாக ப்ளூபர்ஸ் வருது, அதையும் பார்த்துட்டு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நான் சீக்கிரமே நீச்சல் கற்றுக்கிறேன்டா.